نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم على وجه الله لنم نكرت أن بدي يوم ماكيا ولا الله بين بيرال أرمي محمد الرسول الله صلى الله عليه وسلم أمر غلين நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற புனித ரமதானுடைய தினந்தோறும் முகநூல் நேரலை வழியாக இந்த இரவு நேரத்தில் வாழ்நாள் சாதனையாளர்களாக இந்த உம்மத்தில் விளங்கி வருகிற மூத்த மக்களான சஹாபாக்களில் முக்கியமான முப்பது பேரின் வரலாறுகளை தினந்தோறும் பார்த்து வருகிற நாம் கடந்த பதினேழு நாட்களாக இஸ்லாத்தினுடைய வேர்களாய் விடுதுகளாய் ஆணிவேர்களாய் அடித்தளங்களாய் திகழ்ந்த பெருமக்களை பற்றியெல்லாம் பார்த்த நாம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான நபித்தோழரை பார்க்க இருக்கிறோம் குர்ஆனை ஆனை தொகுத்தளித்ததில் மிகப்பெரிய பங்கு வகித்த இந்த உம்மத்தின் கல்வி கடல் என்று சமகால அறிஞர்களால் போற்றப்பட்ட ஜெய்தி பனு சாபித் ரதி அல்லாஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளும் நமக்கான பாடங்களும் ரதி அல்லாஹூ அன்ஹு ஒரு ஆண் எப்படி இன்றைக்கு இருப்பது போல் முப்பது ஜிசுவுகளாய் நூற்றி பதினாலு சூறாக்களாய் ஆயத்துகளினுடைய இந்த வரிசை அமைப்பில் எப்படி தொகுக்கப்பட்டது என்கிற வரலாற்றை நீங்கள் எப்போது படித்தாலும் அந்த தொகுப்பின் பின்னணியில் இந்த மாபெரும் சஹாபி ஜெய்தி பனு சாபித்ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் தவிர்க்க முடியாமல் நாம் நினைவு கூறியாக வேண்டும் ஹசரத் சாபித் பனு அல்லாஹு தால அவர்கள் சின்ன வயதிலேயே எத்தீம் ஆகிவிட்டவர்கள் பதினோரு வயதிலே இஸ்லாத்தில் சேருகிற நட்பாக்கியத்தை அல்லாஹு தந்தான் அவர்களுடைய தந்தை சாபித்தவர்களின் மறைவிற்கு பின்னால் அவர்களுடைய தாய் நவ்வார் பின் துமாலிக் என்கிற அந்த பெண் மிகச்சிரத்தை எடுத்துக்கொண்டு மார்க்க அடிப்படையிலே செய்து ரதி அல்லாஹு அன்குவை வளர்த்து ஆளாக்கினார்கள் பதினோரு வயதில் சில இறைமறை வசனங்களை மனப்பாடம் செய்த கையோடு பெருமானாரை சந்திக்க இவர்கள் வந்தபோது அருமிநாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் ாக இவர்களுக்கு துவா செய்தார்கள் அப்படி இளவயதிலேயே மார்க்கப்பற்றோடு தங்களின் இஸ்லாமிய வாழ்வை துவக்கிய ரதி சாபித்ரது அன்ஹு அப்போதைக்கு அவர்கள் நினைத்து பார்த்தார்களா தெரியவில்லை பின்னாட்களில் இந்த உம்மத்து காலமெல்லாம் நின்று நினைவில் கொள்ளத்தக்க மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய பணியை அவர்கள் செய்து முடிக்கப் போகிறார்கள் என்று அவர்களுக்கு அப்போதைக்கு அநேகமாக தெரியாது பதினோரு வயதிலே இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டாலும் கூட மதீனாவிலே பதிரு போர் நடக்கிற போது பதினைந்து வயதிற்கு உட்பட்டவர்களாக இருந்ததால் இவர்களால் பங்கெடுக்க முடியவில்லை பதிருக்குத்தான் போக முடியவில்லை உகதிலாவது போய்விட வேண்டும் என்று அடுத்த ஆண்டு உகது போர்க்களத்திற்காக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அடிகி வசல்லம் போர் வீரர்களை எடுத்துக்கொண்டிருந்த போது போய் நானும் வருகிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் இவர்களின் உடல் அமைப்பு இவர்களின் சிறுவயது வயது இவைகளையெல்லாம் காரணம் காட்டி நபிகள் நாயகம் சல்லது லாகு அலிக வசல்லம் மறுத்துவிட்டார்கள் பதிலில் மறுத்த இவர்களுடைய தாய் நவ்வார் உடைய கண்கள் கழங்கியது ஏனென்றால் எல்லா தாய்மார்களுக்கும் இப்படி ஆசை வராது தன்னுடைய மகனை போர்க்கவசம் அணிந்து கையில் வாளோடு குதிரையிலே ஏறி போருக்கு செல்லுகிற ஒரு முஜாஹித் ஒரு போர் வீரராய் இவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த தாயின் அவா நிறைவேறவில்லை பதிலே போக முடியவில்லை அந்த தாய் மகனை தெம்பூட்டி வளர்த்தார் ஊக்கத்தோடு உரமூட்டி வளர்த்தார் உகதிலே போய்விடலாம் என்றார் உகதிலே சுமார் பத்து பேர் இவரோடு எல்லாம் வந்து நின்றார்கள் அருமிநாயகம் சல்லாஹூ அலிகமிடம் அல்லாவின் தூதரே நான் வருகிறேன் நான் வருகிறேன் எல்லாம் சிறுவர்கள் போட்டி எல்லோரையும் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களில் சில பேர் பெருமானாரை கவர்ந்து விட்டார்கள் இவர்களின் சம வயதொத்த ராபி பின்ஹூ என்ற சஹாபி அவரும் இந்த மாதிரி பதினைஞ்சு வயசு அதுக்கு சமீபத்தில் உள்ளவர் தான் ஆனால் முன்னாடி வந்து கையில வாழை எடுத்து சுழற்றி காண்பித்தார் இந்த வால் சுழற்றுகிற வித்தை இருக்கிறதா இல்லையா அம்பெறிகிற வித்தை இருக்கிறதா இல்லையா அதையெல்லாம் வேகமாக செஞ்சு தன்னுடைய வீர தீரத்தை வெளிப்படுத்திய போது அனுமதிக்கிற தோரணையில் ஒரு புன்னகை வந்தது நாயகம் சல்லாஹூ அலிகு செல்லமிடம் அவரின் வீர தீரத்தை பார்த்து விட்டு சரி நீ இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள் சல்லாஹூ அலிகி செல்லம் உகது போர் வரிசையில் இவர்களின் சம இவர்களோடு வந்த நண்பரான ராஃபி ராபியாபின் ஹுதைஜ் தேர்வு செய்யப்படுகிறார் இதை பார்த்த உடனே இன்னொரு சஹாபி சம்ரத் பின் ஜந்து அவருக்கு பேர் அவர் அவருடைய குடும்பத்தினர்கள்லாம் கூட்டிட்டு வந்து நபிசல்லா அலி சொல்லம் சொன்னாங்க முன்னாடி உங்கள்கிட்ட வீர தீரத்தை எல்லாம் காட்டின உன்ன நீங்கள் செலக்ட் பண்ணீங்கல்ல ராபியாபின் ஹுதைஜரது எல்லாம் அவரை விட இவர் கொஞ்சம் வேகமாக இருப்பார் அவரையே இவர் பல தடவை தோக்கடிச்சிருக்கார் எனவே இவரை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார்கள் சமரத்துந்து பிரதிகளாக வண்கவும் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள் ஆனால் இப்படியே போனா எல்லாத்தையும் தேர்வு செய்ய வரும் அந்த ரெண்டு பேர்த்தோடு முடிச்சுக்கிட்டாங்க நபிசல்லா அல்லி செல்லம் மற்றவர்களை திருப்பி அனுப்பிய போது போருக்கு போக முடியாத சோகத்தில் அந்த ஜெயித்துபெரு சாபித்ரதிகளாக வன்கவர்களும் போர் வீரனாய் அழகு பார்க்க முடியவில்லை என்று அந்த தாயும் கண்ணீரோடு திரும்பினார்கள் என்பது வரலாறு கடைசியாக தபூக்கு போரில்தான் இஸ்லாமிய கொடியை பிடித்த போர் வீரராய் ஹதரத்து சாபித் ரதி அல்லாஹூத்தாலா அணுகு அவர்கள் அந்த கரத்திலே பங்கேற்றார்கள் அதுலேயும் ரசூலுல்லாவே கொடியை வாங்கி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் அந்த கொடி ரொமாரா இபின் ஹசம் அப்படின்னு ஒரு இருந்தது அவர் தான் தபூக்கு போரில் கொடி பிடிச்சிருந்தார் நபிசல்லா அல்லீசல்லம் போய் அந்த கொடியை கொடுப்பா அப்படின்னு வாங்கி செய்து சாபித்துறது இல்லான்ட்டு கொடுத்துட்டாங்க இந்த வாங்கி கொடுத்த உடனே அந்த பறி கொடுத்தவர் கொஞ்சம் வெளவெழுத்து போய் அவர் ரசூசல்லி சில திட்ட கேட்டார் அரசுலாம் கண்ணி செய்யுன் என்னை பற்றி ஏதாவது தவறாக தகவல் கிடைச்சதா இருந்து கொடியை வாங்கி இன்னொரு கொடுக்குறீங்களே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்டாங்க நபிசல்லாசின்னு சொன்னாங்க இல்லை நீ எந்த தப்பும் பண்ணல உலகின் நல குரான முகத்தம் முன் அழகாயிரு குர்ஆனை உடையவர்கள் மற்றவர்களை விட முற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் செல்லதாக அழகி செல்லம் அக்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது போரிலே கொடிபிடிப்பதாக இருந்தாலும் தளபதியாய் நியமனம் செய்வதாக இருந்தாலும் ஒரு குழுவிற்கு தொலை இருந்தாலும் முதலில் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்திருப்பவர்கள் யாரோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அந்த அடிப்படையில் நிறைய சூராக்களை மனப்பாடம் செய்து காரிகளில் ஒருவராய் அதிக சூறாக்களை மனநம் செய்த ஆபதுகளில் ஒருவராய் தங்களை அடையாளப்படுத்திய ஜெய்தி பல சாபித் ரஜ் லாஹூ அவர்களின் கையில் மற்றவரிடமிருந்து வாங்கி பெருவானார் சல்லாஹூ அலிக வசல்லம் கொடியை கொடுத்ததில் வியப்பேதும் இல்லை அல்லாஹ் இந்த வழங்கிய பெரும் பாக்கியம் இவர்கள் வகியின் எழுத்தாளராய் ஆரம்ப கட்டத்திலேயே இருந்தார்கள் அற்புதமாய் எழுதவும் படிக்கவும் தெரிந்த மிகச்சிலரில் இவர்கள் ஒருவர் பொதுவாக வகியை எழுதுவது அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஆற்றலும் திறமையும் பக்குவமும் மனோதிடமும் இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்குமெல்லாம் நீ எழுத தெரியுமெல்லாம் எழுது அப்படின்னு எல்லாம் சொல்லிட மாட்டாங்க பொறுப்புகளில் மிகச்சிறத்தையோடு யாரால் பணியாற்ற முடியும் என்று தெரிந்துதான் வகியை எழுதுகிற பொறுப்பு என்பது மிகச்சிலரிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த வானிலிருந்து வரும் திருமூலமான வகியை எழுதி எடுக்கிற அற்புதமான வேலையை செய்தவர்கள் ஜெய்தி பண்ணு சாபித் ரஜி அல்லாஹுத்தால் இவரின் மொழிப்புழவை இவரின் ஆற்றல் இவர் பேச்சு தோரணை அரபியை இவர் லாபகமாக உச்சரிக்கிற விதம் குரான் வசனங்களை மனப்பாடம் செய்து அதை ஒப்புவிக்கிற அந்த போங்கு இவைகளையெல்லாம் பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகவ செல்லம் கற்றல் கற்பித்தலில் இவருக்கான ஆர்வ மேலீட்டை புரிந்து கொண்டு சல்லா அலிசல்லம் ஒரு தடவை சொன்னார்கள் எப்பா நீ வந்து எகூதிகளுடைய மொழியை படிச்சுக்கிறையா எகூதிகளுடைய மொழியை நீ படிச்சுக்கோ என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலிகவ செல்லம் காரணமும் சொன்னாங்க ஏன்னா எகூதிகள்டிருந்து நிறைய கடிதங்கள் வருது எனக்கு அதை சரியாக மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் அவர்களின் எழுத்துக்களில் எனக்கு எப்போதும் முழுமையாய் நம்பிக்கை கிடையாது நம்ம ஆள் ஒருத்தர் அந்த மொழியை தெரிஞ்சிருக்கணும் என்று சொல்லி சல்லாலி செல்லம் தங்கள் ஆசையை சொன்னார்கள் உடனே போன செய்திப்பினை சாபித்திரது இல்லான்னு சரியாக பதினாலு நாள் பதினாலு நாளில் யூதர்களுடைய மொழியை பூராத்தையும் கற்றுட்டு வந்துட்டாங்க ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மொழியை முழுசாக படிக்கிறதுக்கு பதினாலு நாள் போதுமாங்கிறது இந்த பதினாலு நாளில் திரும்பி வந்து அவரே சொல்கிறாரு ஃபகுன் து அக்துபு இளைகி வைதா கதபு இலைஹி சல்லுகி வசல்லம் கரா துஹஹு ரெசூல்ட்டை இருந்து ஏதாவது யூதர்களுக்கு லெட்டர் எழுதுறதுன்னா நான் தான் எழுதுவேன் யூதர்கள்டிருந்து ஏதாவது கடிதம் ரசூலுல்லாவுக்கு வந்துச்சுண்ணா சல்லா அல்லூசல்லம் நான் அவர்களுக்கு படித்து காட்டுவேன் அப்போ எழுத படிக்க பேசுகிற அளவுக்கு ஒரு மொழியை முழுவதுமாக கற்று தேர பதினாலு நாட்களே ஒருவருக்கு பிடித்தது என்று சொன்னால் அவருடைய மொழி வல்லமை விளங்கும் ஆற்றல் கற்றலிலே அவருக்கு இருந்த தேட்டம் இவைகளையெல்லாம் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும் நம்ம எத்தனையோ புத்தகங்களை பார்க்குறோம் முப்பது நாளில் ஆங்கிலம் முப்பது நாளில் இங்கிலீஷ் பேச வேண்டுமா என்றெல்லாம் சொல்லி நிறைய புத்தகங்கள் பார்க்கிறோம் முப்பது நாள் அல்ல முப்பது மாதமானாலும் நம்மளால் அந்த மொழியை படிக்க முடியறதில்லை முப்பது நாளில் ஆங்கிலம் என்று போடப்படுகிற நூல்களெல்லாம் பெரும்பாலும் அந்த நூலாசிரியர்கள் முப்பது நாளில் பணக்காரர் இருக்கலாமே ஒழிய அந்த மொழியை பூராத்தி நாம படித்து முப்பது நாளில் முடியுதா முடிவதில்லை ஒரு மொழியை அதன் ஆழ அகங் அகலங்களோடு தெரிய வருஷக்கணக்கில் பீடிக்கிறது இன்றைக்கும் கூட பல மொழிகளில் பாண்டித்துவம் பெற்றவர்கள் கூட அந்த மொழியை இன்னமும் கற்கும் நிலையில் தான் இருக்கிறார்கள் ஒழிய இந்த மொழியை நான் கற்று முடித்துவிட்டேன் என்று முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை ஆனால் பதினாலு நாட்களில் யூதர்களின் மொழியை படித்து கடித போக்குவரத்திற்கு வித்திடுகிற நபருக்கு ஜெய்துவனு சாபித்திரது எல்லாப்படி திகழ்ந்திருக்கிறார்கள் இன்னொரு நாள் கேட்டார்கள் அத்தொசினு சுர்யாணியா சுர்யானி பாஷ உனக்கு தெரியுமா நல்லா தெரியுமான்னு கேட்டாங்க அலி அல்லீஸ்வல்லம் அவரே சொல்கிறாரு ஜெய்து மனு தாபித்ரது இல்லா இல்லை எனக்கு தெரியாது அலி அல்லீல்ல சொன்னாங்க நீ அதையும் படிச்சுக்குவேன் காரணம் அந்த இருந்தும் எனக்கு கடிதங்கள் வருது ஜெயித்து மனு தாபித்ரது அன் ஹூ அவங்களே சொல்றாங்க பதினேழு நாளில் நான் அந்த மொழியை படிச்சுட்டு வந்தேன் சுரியானி மொழி சாதாரணமான மொழிகள் அல்ல இவைகள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நிறைய கைடு அகராதி அது இது விரிவுரை மொழிகளுக்கான இந்த டிக்ஷனரி ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு மொழியை தெரிந்தவர்களிடத்திலே பேசியும் எழுதியும் பழகி அந்த மொழியை திறம்பட கற்று வருவதற்கு பதினேழு நாட்கள் தேவைப்படுகிறது என்றால் ஆறு மாதத்தில் நீங்கள் ஆங்கிலம் பேசலாம் என்று சொல்லி ஏமாற்றப்படுகிற எத்தனை பேர்களை பார்த்திருக்கிறோமே ஆக மொழி புழமையில் மிக தேர்ந்த ரபிசல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த ஜெய்துபன சாபித்ரது எல்லாகும் அணுகுவை தங்கள் பக்கத்திலேயே வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டார்கள் ஏறத்தாழ பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லமுக்கு இது போன்ற காரணங்களால் தான் இந்த ஜெய்துபனு சாபித்ரது எல்லா அணுகுவை தர்ஜுமானுர் ரசூல் என்று சொல்லுகிறோம் ரசூலுடைய டிரான்ஸ்லேட்டர் எப்படி இதற்கு முன்னாலே துர்ஜுமானுல் குர்ஆன் என்று சொல்லி அப்பாஸ் ரதி அல்லாஹூ அணுகுவை சொன்னோமோ அதுபோல் துர்ஜுமானூர் ரசூல் என்று சொல்லி நாயகம் செல்லல்லாக அருகே செல்லத்தினுடைய மொழிபெயர்ப்பாளர் என்கிற பெருமையை ஹதரத் ஜெய்துபின் சாபித் ரதி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இறங்கிய வசனத்தை எல்லாம் வகியாய் எழுதுவது மட்டுமல்ல அதை ரசூலிடம் ஒப்பிக்கும் தனிப்பாக்கியம் இந்த சஹாபிக்கு கிடைத்தது குறிப்பாக நபிசல்லாஹு அலிகுவசல்லம் வஃபாத் ஆகிற வருஷத்தில் இவர்களுக்கு வயது இருபத்தொன்னு அப்போது அந்த வஃத் ஆகிற வருஷத்தில் இறங்கிய எல்லா ஆயத்துக்களையும் ஜிப்ரீனும் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களும் ஓதி கொண்டது போல் ஜெய்து சாபித்ரது அல்லாஹு அண்கும் ரசூல் ஒப்பித்துக் கொண்டார்கள் அல்லாஹு எல்லாகும் இறங்கிய அத்தனை வசனங்களையும் பெருமானாருடைய வஃத்தின் வருடம் முழுமையாக ரசூலுல்லாவிடம் ரெண்டு முறை ஓதி காட்டினார்கள் இந்த கிராத்து அவர்களுக்குத்தான் தெரியும் ரசூலுடைய வபாத்தின் கடைசி வருடத்தில் பெருமானாரிடத்தில் ஓதப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்ட காரணத்தால் இதற்கு கிராத்து ஜெய்துபின் சாபித் ஜெய்துபின் சாபித்தினுடைய கிராத் என்றே பெயர் பல நூறு சஹாபாக்கள் இந்த கிராத்தை தான் பின்பற்றி ஓதி கொண்டிருந்தார்கள் இப்போது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம் இவர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கம் மட்டுமல்ல காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வரலாற்று பெருமையை இவர் போகிறார் ஆம் கலீபாவாக பொறுப்பேற்று ஒரு யுத்த கலத்தில் குர் ஆனை மரணம் செய்த நிறைய கொல்லப்பட்ட போது எல்லோரும் ஆலோசனை சொன்னார்கள் குர் ஆனை தொகுத்தாக வேண்டும் இது விரிவான வரலாறு இவர்களின் பங்கு என்ன என்பதை மட்டும்தான் நாம் இப்போது பார்க்கிறோம் எனவே சுருக்கமாய் தெரிந்து கொள்வோம் அபூக்கர் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரிடத்திலேயும் மசூரா செய்கிறார்கள் அத்தனை பேரும் குர்ஆன் விஷயத்தில் தொகுப்பதாக இருந்தால் அதற்கு தகுதி பெற்ற ஒரு குழு நியமிக்கப்பட வேண்டும் கண்டிப்பாய் அந்த குழு சாபித்தை தலைமையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்தார்கள் சாபித்ரது அவ்வளவு குர்ஹானுடைய ஞானம் அதன் எழுத்து கோர்வை அதன் மனப்பாடம் எல்லாம் தெரிந்தது கூப்பிட்டு அபுபக்கரது சொன்னார்கள் சாபித் சாபித்தவர்களே நீங்கள் அறிவாற்றல் பெற்ற வாலிபர் எனவே உங்களை நாங்கள் சந்தேகிக்க முடியாது வயசானவங்களா இருந்தா கண்ணு தெரியாது பதிவு பண்றப்போ குரானை பதிவு பண்றப்போ அல்லது வயசானவங்களா இருந்தா ஞாபக சக்தி போயிருக்கும் அல்லது அறிவாற்றல் இல்லாமல் இருந்தாலும் பக்குவம் இல்லாத நபர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க என்றெல்லாம் வரும் எல்லா தகுதிகளையும் குறிப்பாக மொழி வளத்தை மொழி புலமையை ரசூலிடத்திலேயே ஓதி காட்டி சான்றிதழ் பெற்ற சஹாபியாக நீங்கள் இருப்பதால் ஜெய்துபனு சாபித்ரது எல்லா அன்குவிடம் குர்ஹானை ஒன்று திரட்டும் பணியை ஒப்படைத்தார்கள் ஜெய்துபன சாபித்ரது எல்லாகு அன்கு சொன்ன வார்த்தை அப்போது பிரபலமான வார்த்தை லவ் நக்லி குர்ஆன் ஒரு மலையை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கணும்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அது லேசாக இருந்திருக்கும் குரான் தொகுப்பதற்கு இவர்கள் இட்ட உத்தரவை விட குரான் தொகுப்பு என்பது அவ்வளவு கஷ்டமானது ஒரு மலையை அதன் இடத்திலே இருந்து இடம்பெயரச் செய்து இன்னொரு இடத்துல வைக்கச் சொன்னால் கூட நான் செய்திருப்பேன் ஆனால் அதை விட கடுமையானது குரானுடைய தொகுப்பு பணி சாதாரணமான பணி இல்லை நீங்க நினைக்கலாம் இதுல என்ன பெரிய கஷ்டம் ஓத ஓத அப்படி எழுத வேண்டியது தானே இல்ல யார் யாரிடம் என்னென்ன இருக்கிறது என்று வாங்க வேண்டும் வாங்குகிற ஆயத்துக்களை எல்லாம் சாட்சிகளை வைத்து அது உறுதி செய்ய வேண்டும் உதாரணமா ஒரு சஹாபி ரசூலுல்லாட்ட நான் உட்காந்துருந்தப்ப இந்த ஆயத்து இறங்குச்சுன்னு சொன்னார்னா ஆயத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஆயத்தை பதிவு செஞ்சுட்டு இத நீங்க கேட்கும் போது உங்க கூட யார் இருந்தாங்கன்னு கேட்கணும் அவங்க தகுந்த சாபிகளின் பேரை சொன்னால் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்கணும் இது ஒரு விசாரணை கமிஷனை போல எல்லாம் பரவலாய் உமஹாத்துல் மோமின்கள்ட்ட கேட்கணும் ஆமா இது குரான் ஆயத்து தான் என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இவ்வளவு பேர் பொய் சொல்ல வாய்ப்பில்லை என்று ஒரு பெருங்கூட்டம் அதை சொன்னதற்கு பின்னால் அதை அல்லாஹுவின் அச்சத்தோடு பதிவு செய்ய வேண்டும் எங்கேயாவது ஒரு புக்கில் இருந்து எடுத்து இன்னொரு நோட்டில் எழுதுகிற வேலையல்ல இன்றைக்கெல்லாம் நாம் அப்படியே மொபைலில் கம்ப்யூட்டரில் கட்டன் காப்பி பேஸ்ட்டு கொடுக்குறோமா இல்லையா இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை குரான் தொகுக்கிற பணி ஏன்னா அந்த காலத்தில் நோட்டு புக்கில் தொகுத்துருந்தா கூட லேசாக இருந்திருக்கும் அப்படி இல்லை ஓலைகளில் எழுதி வச்சாங்க சில பேர் அந்த எலும்புகளில் எழுதி வச்சாங்க பொதுவாக ஒட்டகத்தினுடைய எலும்பெல்லாம் நல்லா நீளமாக இருக்கும் சின்ன ஒட்டகத்தினுடைய ஒரு எலும்பை எடுத்தாவே நம்ம ஒரு முழு கை சொல்லலாம் இவ்வளோ தூரம் ஒரு எலும்பு அந்த எலும்பில் கட்டையில் மைய தொட்டு தொட்டு அந்த எலும்புல எழுதி வைப்பாங்க நீங்கள் வந்து சும்மா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் யாராவது ஒருத்தருகிட்ட போய் ஒரு சாப்பிட்டு ஒரு அலந்தரு கைப்பை சூறா அவர்கிட்ட இருக்குது கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் இத்தா பெருசு எலும்பு கட்டோட வருவார் விறகு கட்டு மாதிரி என்னென்னா அலந்தருக்கைப்பை எழுதியிருக்கிற எலும்பு அது ஓலைகள் அவ்வளவு கொண்டு வந்து போடுவார்கள் எலும்புகள் குறிப்பாக ஒட்டகத்தினுடைய விழாவும் ஒட்டகத்தினுடைய தொடை எலும்பும் சொல்லுவாங்க சில சஹாபாக்கள் ஹல்லத்தா க சூரா இருக்கா இல்லையா ஹல்லத்தா க ஹதீதுல் காஷியா மிஞ்சி போனால் ஒரு முக்கா பக்கம் இருக்கிற சூறா ஒட்டகத்தினுடைய தொடையின் எலும்பு அவ்வளோ பெரிய எலும்புல அந்த சூறாவை எழுதி வச்சுருந்தாங்களாம் நீங்கள் யாராவது ஒரு கதவை தட்டி உங்கள்கிட்ட இருக்கிற சூல்லா காலத்தில் இறங்கின எழுதி பதிவாக இருக்கக்கூடிய உங்களுடைய குரானை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் சாக்குமுட்டையில போட்டு ஒட்டகத்தினுடைய எலும்பு கொடுப்பாங்க இது வெறுமனே பேப்பரில் கொடுக்குற சமாச்சாரம் அல்ல நீங்கள் பல வீடுகளில் ஒரு ரெண்டு மூணு சூறா இருக்குது குரானுடைய சூறான்னு சொன்னால் ஏதாவது ஒரு வாகனத்தை தூக்கிட்டு போய் தான் ஏற்றிட்டு வரணும் இப்போ இது ஒரு பெரிய பணி எலும்புகளில் இருந்து அதே போல் ஓலைகளில இருந்து மட்டை பேரிச்சம்பள மட்டைகளில் இருந்து இதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஆதாரங்களை சரிபார்த்து தொகுக்கிற காரணம் என்ன தெரியுமா கியாமத்து நாள் வரை இதுதான் குரான் ஒரு ஆயத்து ஒருவேளை இல்லாதது பதிவாகிவிட்டாலோ அல்லது இருக்கிற ஆயத்து விடுபட்டு விட்டாலோ இதனுடைய ஒட்டுமொத்த குற்றச்செயலும் அதை தொகுத்தளித்தவர்களை சேரும் அல்லவா மிகுந்த பேணுதலோடு பணியாற்றினார்கள் அநேகமாய் இந்த துறைக்கு இந்த பணிக்கு இவர்களை விட சிறந்த பெருமகன் இல்லை என்கிற அளவுக்கு சேவையாற்றினார்கள் நாம் எவ்வளவு நன்றியவர்களுக்கு அவர்களுக்கு சொல்லுவது தெரியவில்லை நம்முடைய கையில இன்றைக்கு ஆறாயிரத்து சில்லறை வசனங்களோடு திருக்குற சூரத்துல் பாத்தியாவில் தொடங்கி சூரத்துல் நாசு வரைக்கும் மிக அற்புதமாக எடுத்தாளுவதற்கு தோதுவாக ஆரம்பத்தில் பெரிய சூறாக்களின் வரிசை அதற்கு பிறகு ஒரு ஒன்பது சூறாவை தாண்டியதற்கு பிறகு நடுத்தர சூறாக்களின் வரிசை அதற்கு பிறகு கடைசி போக 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 சின்ன சூறாக்களின் வரிசை எவ்வளவு நேர்த்தியாய் தொகுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பம் முடிவு அதற்கிடையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பல்வேறு விதமான பணிகள் ஒரு தொகுப்பு பணியில் இருந்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கேயோ அப்படி டேப்பை போட்டுவிட்டு அம்தனை உன்ன ஓதிருக்கும் இவங்க எழுதி வச்சுட்டாங்கிறதெல்லாம் இந்த காலம் குர்ஆனை தொகுப்பதற்கான அந்த மிகப்பெரிய பணி அதனால தான் அவங்க எவ்வளோ உண்மையை சொல்லியிருக்காங்க மலையை நிறுத்தி வைக்கிறதா இருந்தால் கூட செஞ்சுருக்கலாம் குர்ஆனை தொகுக்கிற பணி சாதாரணமா என்றவர்கள் சொல்லுவதில் வியப்பில்லை இது இப்படியே உமரதி அல்லானுடைய காலம் உஸ்மான் ரதி அல்லாஹாலுடைய காலம் வரையும் அப்படியே நீடிச்சது குரான தொகுக்கிறதுக்காக போய் அம்மாட்ட இருந்த குரான் மூல பிரதி ஒன்று இருந்தது அப்ப எழுதப்பட்டது காலத்துல அதை வாங்கி திருப்பி தர்றோன்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்து அதை வாங்கி கொண்டு இவர்கள் தொகுத்ததை எல்லாம் வைத்து சரி செய்தார்கள் எல்லாம் ரெடியாகி அதை அழகாக எழுதி வடிவமைக்க வேண்டும் உஸ்மான் ரத்தியில் தான் காலம் வந்துருச்சு அதுவரையும் சைவன் சாபித்திரதியான இருந்தார்கள் உஸ்மான் ரத்தியில் தான் எல்லாம் கூட்டி ஆலோசனை பண்ணாங்க கேட்டாங்க யாரு மண் அக்து யார் நல்லா எழுதுவா எல்லா சாபிகள் வாயிலையும் அடுத்த கேள்வி கேட்டாங்க மண் இலக்கண இலக்கியத்தை பார்க்கறதுல யாரு ரொம்ப பாண்டித்துவம் பெற்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க சகிது அபிசல்லா அலி சொல்லம் அவர்களுடைய சஹாபாக்களான இந்த ரெண்டு பேரையும் உஸ்மான் அல்லானு கூப்பிட்டுட்டாங்க சாபித் ரதிகளாக ஒண்குவையும் சகிது ரதிகல்லாக ஒண்குவையும் சரியானதா என்று பார்க்கட்டும் அவர் அதை கோர்வையாக்கட்டும் கிடைத்த ஆயத்துக்களை முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி அவர் எழுதட்டும் என்று சொல்லி அதற்குழுசுமாறது எல்லாத்தால் அணுகவர்கள் இவர்களிடம் மிக பெரும் பொறுப்பை முடித்து அப்போது அவர்களின் காலத்திலேயே நிறைவு செய்யப்பட்டது நான் வரலாறாக சொல்லுகிற போது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிடத்தில் இதை கேட்டிருக்கலாம் ஆனால் சுமார் பதினாலு வருஷ காலங்கள் குரானை தொகுக்கிற பணி நடந்தது அபூபக்கரதிகளாக காலத்தில் தொடங்கி உஸ்மான் ரதிகளாக ஒன்பு காலத்தில் திருக்குறான் முழுமையாக்கப்பட்டு அது ஒரே பிரதியாக ஒரு ஒரு முப்பது இந்த ஆறாயிரம் வசனங்களை கொண்ட பிரதியாக அதை வார்த்தெடுப்பதற்கு தேவையான வருஷம் இரவு பகலாக உழைத்த இந்த சஹாபியினுடைய ஆற்றலை என்னவென்று சொல்ல அவரின் உழைப்பை முயற்சியை என்னவென்று சொல்ல ஆனால் நீடித்த நெடு புகழுக்கு சொந்தக்காரர்களாய் இன்றைக்கு வரையும் இறைவன் வைத்துவிட்டான் பின்னால் உள்ள வரலாறுகள் எல்லாம் பேசப்படுகிற பெருமைக்குரியவர்களாய் மாறி பெரும் கல்வி கடல் வாகனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறார்கள் வாகனத்தினுடைய முன்னால ஒரு வேலைக்காரரை போல அவர்கள் அமர்ந்திருக்கிற ஒட்டகத்தினுடைய அந்த கயிறை முன்னாலே பிடித்து கொண்டு ஒரு வாகன ஓட்டியை போல நிற்பது யார் தெரியுமா இபுனு அப்பாஸ் நாம் சொன்னோமே ஆண் விரிவுரையாளர்களின் தலைவர் ரசூல் சல்லா தந்தையின் மகன் திருக்குர் ஆனின் ஞான கலஞ்சியம் என்று சொன்னோமே அந்த இபுன் அப்பாஸ் வாகன ஓட்டியை போல நிற்கிறார் பதறி போய் மேல உக்காந்து இதுபுனு தாபித் ரதியில்லான்னு சொன்னாங்க நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது நீங்க உடைய சிறிய தந்தையின் மகன் எவ்வளவு பெரிய உயர்வில உள்ளவர்கள் நீங்க போய் ஏன் வாகனம் ஓட்டி மாறி நீங்க இப்படி பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே இபு அப்பாஸ் ரதி அல்லாஹ் ஒன்பு சொன்னார்கள் எங்களின் அறிஞர் பெருமக்களுக்கு எங்களில இருக்கிற உலமாக்களுக்கு நாங்கள் இப்படித்தான் சங்கை செய்வோம் என்று இபு அப்பாஸ் ரதி அல்லாஹூ தாலா பதில் சொன்னார்கள் ஒரு சில அறிவிப்புகளில் வருகிறது இந்த மரியாதையை ஏற்றுக்கொண்ட அதே நேரம் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்குவின் கையை பிடித்து முத்தமிட்டார்கள் வர்கள் இப்போது இவர்கள் சொன்னார்கள் எங்களில் ரசூலின் குடும்பத்தினர்களை நாங்கள் இப்படித்தான் மரியாதை செய்வோம் அகல வைத்துகளை கல்வியாளர்களை நீங்கள் இப்படி வாகன ஓட்டிகளாக இருந்து மரியாதை செய்வதென்றால் நாங்கள் உங்கள் கரங்களிலே முத்தமிட்டு எங்கள் அன்பை வெளிப்படுத்துவோம் என்று உமர்தி அல்லாஹு தாலா அன்கு சுமார் பத்து பத்தரை வருஷ காலம் அவர்களுடைய ஆட்சியில் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் இவர்கள் தான் ஹலீஃபா யாரையும் தேர்வு செய்ய மாட்டார்கள் சொல்லுவார்கள் குர்ஆனை உடையவர்கள் மட்டுமே ஆளுமைக்கு தகுதியானவர்கள் எனவே ஹஜ்ஜுக்கு ஜனாதிபதியாக போகிற போது அவர்கள் போகிற போது இடைக்கால ஜனாதிபதியாய் பொறுப்பேற்றுக் கொள்வது ஜெய்துபாபித்ரதி அல்லாஹன் எல்லாம் அல் வல்ல அல்லா இவர்களுக்கு வழங்கிய பேராற்றல் குர்ஹானும் அரபி ஞானமும் சுரியானி மொழியும் யூதர்களின் யகூதிகளின் மொழியும் மட்டுமல்ல இந்த உம்மத்தின் சட்டங்களிலேயும் இவர்களுக்கு சரியான பங்கு இருந்தது எந்த அளவிற்கென்றால் இந்த உம்மத்திலேயே என்று சொல்லக்கூடிய பாக பிரிவினைகளின் சட்டத்தை மிக துல்லியமாய் தெரிந்தவர்கள் ஜெய்துத்ரது எல்லா அன்பு எங்கு எந்த ஊரில் பிரச்சனை வந்தாலும் பாக பிரிவினை சம்பந்தமாக கேள்விகளும் மசாயிலுகளும் சொத்து பிரிப்பதிலே ஏதேனும் பிரச்சனைகளும் ஏற்பட்டால் ஜெய்துபனு சாபித்து சொல்லுகிறபடி பிரித்து கொள்ளுங்கள் என்பதுதான் சஹாபாக்களின் முடிவாக இருந்தது இப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் பெற்ற ஹதரத்து ஜெய்துபனு தாலா அணுகவர்கள் குர்ஆனோடே காலத்தை கழித்தார்கள் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை இருக்கும் ஜெய்தபன சாபித் ரஜியல் சொல்லிட்டா குரான் தான் வேற ஒன்றும் இல்லை எப்படி அபு குரேரா ரதில் ஒன்று சொன்ன உடனே ஹதீசுகள் ஞா ஞாபகத்திற்கு வருமோ ஒவ்வொருத்தரும் அந்தந்த துறையிலேயே இருப்பாங்க அல்லம்மா இபனு அரபி மாலிகி ரம் துலாலி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க ஜெய்து சாபித் சாபித்திரதலான விஷயமா வேற ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறப்போ அநேகமாக முதல் முதல்ல அவங்க தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா சல்லு அலி வல்லம் அவர்கள் சகர் செய்து விட்டு சகரை முடிக்கவும் ஃபஜுருடைய பாங்குக்கும் இடையில எவ்வளவு நேரம் இருக்கும் இது கேள்வி செய்து பின் சாபித்லான்ட்டு கேட்கிறாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் சகர் செய்து சகரை முடிப்பதற்கும் ஃபஜுருடைய பாங்கு சொல்லுவதற்கும் இடையில எவ்வளவு நேரம் இருக்கும் எவ்வளவு நேரம்னா ஏதாவது நேரத்தை சொல்லலாம் பொதுவாக அரபுகள் வந்து சாதாரணமாக பேசுறப்ப அவங்கவுங்க துறையில் பதில் சொல்லுவாங்க ஒரு ஆட்டா இருக்கிற நேரத்துக்குள்ள அவர் அந்த வேலையை முடிச்சுட்டா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கு பிரிக்கிற அளவுக்குள்ள நேரம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தானே சொல்லுவாங்க யார் என்ன கடை வச்சிருக்காங்களோ யார் என்ன தொழில் செய்கிறாங்களோ அவங்கதான் தான் ஒண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக ஒருத்தர் சாப்பாட்டு விரும்பியா இருப்பார்னு வைங்களேன் என்னங்க எவ்வளவு நேரம் சாப்பிட்டு ஒரு ஒரு டிஃபன் பண்றதுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படிம்பாரு அவர் என்ன துறை சார்ந்திருக்கிறாரோ அதுதான் பேசுவாங்க சாபித்திர கேட்குறாங்க சல்லா அலி செல்ல சகர முடிக்கிறதுக்கும் ஃபஜருடைய பாங்குக்கும் இடையில எவ்வளவு நேரம் இருந்தது கம் நபி வக்தி கேட்டா அவர் சொல்றாரு ஆயா ஐம்பது ஆயத்து ஓதுற அளவுக்கு இந்த ரெண்டுக்கு இடையில இடைவெளி இருந்தது நாம் நம்மில் பலர் இன்றைக்கு நாம் செய்கிற சகர்களை கொஞ்சம் இந்த நேரத்தில் ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ள வேண்டும் அந்த தலைப்பு நான் உள்ள போகல அலைஹி வஸல்லம் சகர் முடிப்பதற்கும் ஆயத்துகள் அதாவது பஜு துலுகைக்கும் இடையில ஐம்பது பக்கத்து ஓதுற அளவுக்கு இந்த ஓதுறதுலேயே இருக்கிறதுனால எதை கேட்டாலும் ஒரு பத்தாயத்தளவு ஒரு ஐம்பதாயிரத்தளவு ஒரு இருபதாயிரத்தளவு எதை கேட்டாலும் இப்படித்தான் சொல்லுவார் நீங்கள் எவ்வளோ நேரம் குளிப்பீங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வெளியே போவீங்க நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குவீங்க எதை கேட்டாலும் அவருக்கு பதில் ஆயத்திலேயே வரும் யார் யார் எதில் தொடர்புடையவர்களோ அது போலத்தானே இக்கருத்தை இது வந்து ரதி அல்லாஹ் வன்குடைய சார்ந்த நுண்ணறிவு என்று எழுதுகிறார்கள் அல்லாமா இபுன் அரபி அல் மலிக் ரஹமுத்துல்லாஹி அவர்கள் இவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவர்கள் ஹிஜ்ரி நாற்பத்தி அஞ்சில் நல்ல ஆயுள் அல்லா கொடுத்தா முவாவியா ரதி அல்லாஹு காலம் வரை இருந்தார்கள் நாலு ஹலீஃபா முடிஞ்சு அலிரதி அல்லாஹூ ஆட்சி முடிஞ்சு முவாவியா ரதி அல்லாஹு ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி நாற்பத்தி அஞ்சுல ஒவாத்தாகிற செய்தி மனு தாபித்ரதி அல்லாஹு அணுகுவை அடக்குவதற்கான அடக்குவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற போது தஃபனுக்கு வந்து சேர்ந்த அதிர தபு ஹொரேரா ரதி அல்லாஹு தாலா அணுகு சொன்னார்கள் மாத்தல் யோம ஹிப்ருஹாதிகள் உம்மா இந்த உம்மத்தின் கல்வி கடல் இன்றைக்கு மௌத்தாகிவிட்டது என்று சொன்னார்கள் அழுதார்கள் காரணம் சொல்லுகிற போது இதைத்தான் சொன்னார்கள் இந்த உம்மத்தின் கல்வி கடல் மௌத்தாகிவிட்டது இந்த கல்வி கடலுக்கு பகரம் வேண்டும் ஈடு செய்ய முடியாத இழப்பல்லவா இறைவன் உயிரோடு இருக்கிற இபனு அப்பாஸை வைத்து இவர்களுக்கு பகரம் தருவானாக என்று ஹதரத் அபு ரதி ரதியல்லா கொண்டுவர்கள் இவர்கள் வஃத்துடைய நேரத்தில் செய்ததாக நாம் பார்க்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் திருக்குறானில் ஒரு வாக்குறுதி தருகிறான் நான் தான் திருமுறையை இறக்கினேன் நானே அதை பாதுகாப்பேன் நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹு சொல்லுகிற அந்த பாதுகாப்பு படையின் முதல் தளபதியாக இருந்தவர்கள் இந்த கல்வி கடல் எப்போது எங்கு பேசப்பட்டாலும் நம் நினைவில் முதலில் வந்து நிற்பது குர்ஆனை தொகுத்தளித்த நம்முடைய நன்றி கடனுக்கு மிகவும் உரித்தான சஹாபி ஜெயித்து ரதி அல்லாஹு அணுகு எல்லாம் வல்ல இறைவன் இவர்களின் அந்தஸ்தை மறுமையிலே உயர்த்தி வைப்பானாக இவர்கள் ஆற்றிய பணிக்காக வேண்டி மிகச்சிறந்த அஜிர ஜசீலை சிறந்த நற்கூலியை அல்லாஹு தாலா இவர்களுக்கு வழங்குவானாக சஹாபாக்களின் ராஜபாட்டையில் அவர்களின் நல் பாதையில் நாமும் நடந்து செல்ல அல்லாஹ் அருள்வானாக ஆமீன் வாஹர் அஹ்வானில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து